Hello friends, welcome to a Smelty Creativity channel. In this channel, we will see paint wheat செய்யலாம் தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கறேன். அதுல வந்து இந்த மாதிரி பான்ஸ் பவுடர், எந்த பவுடர்னாலும் ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் வந்து சேர்த்துக்கறேன். பான்ஸ் பவுடர் தான் சேர்க்கணும்னு இல்ல. உங்ககிட்ட என்ன பவுடர் இருக்கோ அந்த பவுடர் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கறேன். வந்து நான் 4 ஸ்பூன் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒண்ணா வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஃபெவிகால் இருக்குல்ல அத வந்து ஒரு 4 ஸ்பூன் எந்த அளவு பவுடர் எடுத்தமோ அதே அளவு நான் வந்து ஃபெவிகால் வந்து எடுத்துக்கறேன் உங்ககிட்ட எந்த ஒயிட் glue இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஃபேப்ரிக் glue கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபெவிகால் எடுத்துக்கேன் எந்த அளவு பவுடர் எடுத்தமோ அதே அளவுக்கு தான் எடுக்கணும் அப்பதான் நமக்கு கரெகட்டான கன்சிஸ்டன்சில வரும் பாருங்க இப்போ வந்து இது ரெண்டையும் நல்லா நான் இந்த மாதிரி நான் mix பண்ணி விட்டுக்கறேன் லைட்டா mix பண்ணதுக்கு அப்புறம் இது கூட நான் வந்து வாட்டர் சேர்த்துக்க போறேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்துக்கறேன் நமக்கு வந்து எந்த அளவு நமக்கு தேவையோ அந்த அளவு நான் சேர்த்துக்கறேன் நமக்கு வந்து பெயிண்ட் வந்து ரொம்பவும் கெட்டியா இல்லாம தண்ணியா இல்லாம இருக்கணும் அதனால நான் வந்து இதல வந்து 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இந்த அளவு போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா நமக்கு வாட்டர் கலர் மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கிட்டேன் mix பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி empty container அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ண பெயிண்ட் பாட்டில் இருக்குல்ல அதை எடுத்துக்கறேன் இப்போ அந்த பாட்டில்ல வந்து நம்ம வந்து mix பண்ணி வச்சோம்ல அந்த mix பண்ணி வச்சத வந்து நான் வந்து சேர்த்துக்க போறேன் பாருங்க empty containerல நான் வந்து இத ஊத்தி வச்சிருக்கேன் இந்த கலர் தேவனாலும் இந்த mix பண்ணி வச்சோம்ல இதுதான் முத ரொம்ப முக்கியம் இது கூட நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கலர் பெயிண்ட் கிடைக்கும் இப்ப வந்து நான் எல்லா கண்டெய்னர்லயே நான் வந்து ஊத்தி வச்சிட்டேன் பாருங்க இப்போ இதல வந்து நம்ம கலர் mix பண்ணிக்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து உஜாலா எடுத்துக்கறேன் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சொட்டு நம்ம ஊத்தி வச்ச பாட்டில்ல நான் சேர்த்துக்கறேன் இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துட்டு நல்லா mix பண்ணிக்கறேன் பாருங்க எந்த அளவு தேவையோ அந்த அளவு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணுச்சு அதனால இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிட்டேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணதுக்கு அப்புறம் இத வந்து நான் ஷேக் பண்ணிக்கிறேன் ஷேக் பண்ணுனா நல்லா எல்லா இடத்தலயே நமக்கு mix ஆயிடும் பாருங்க நல்லா ஷேக் பண்ணி எடுத்தோம்னா நல்ல ஒரு கலர்ல கிடைச்சிச்சு அழகான வயலட் கலர்ல நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மஞ்சள் தூள் எடுத்துக்கறேன் டர்மரிக் பவுடர் இருக்குல அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பட்ஸ் வச்சு நல்லா வந்து அதை எப்படி நான் வந்து mix பண்ணேனோ அதே மாதிரி mix பண்ணிக்கிறேன் அந்த அளவு எனக்கு கலர் கிடைக்கல அதனால இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண கலர் கிடைக்காதனால இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நான் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு yellowish கலர்ல எனக்கு கிடைச்சிருச்சு எந்த அளவு தேவையோ நமக்கு அந்த அளவு mix பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா பட்ஸ் வச்சு mix பண்ணிட்டேன் இப்போ வந்து இத க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஷேக் பண்ணிக்கலாம் பாருங்க ஷேக் பண்ணா இந்த மாதிரி சைடு ஓரத்துலயே நல்லா வந்து பட்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஷேக் பண்ணாதான் வந்து எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து கலர் mix ஆயிடும் பாருங்க இப்போ நம்ம ஷேக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கலர் பொடி சேர்த்துக்கறேன் அதாவது நமக்கு நம்ம பஜ்ஜிக்கலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த கலர் பொடி வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கறேன் ஓரத்துல எல்லாம் நல்லா இந்த மாதிரி பட்ஸ் வச்சு mix பண்ணி விட்டுக்கறேன் mix பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கறேன் ஷேக் பண்ணிட்டு காட்டறேன் பாருங்க ஒரு ஆரஞ்சு கலர்ல நமக்கு பெயிண்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பென்னோட ரீஃபில் இருக்குல அத எடுத்துக்கறேன் எடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடு உள்ள அந்த பென்னை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ரீஃபில்ல வந்து நல்லா பிரஸ் பண்ணி விட்டேனா பிரஸ் பண்ணி விட கூட தேவையில்லை நம்ம சும்மா இந்த மாதிரி கையை வச்சு இப்படி ஷேக் பண்ணாலே அந்த இங்க் எல்லாம் உலர்ந்துரும் இந்த மாதிரி பாட்டில்ல வந்து எந்த அளவு தேவையோ அந்த அளவு நான் mix பண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 சொட்டு விட்டோன இந்த மாதிரி mix பண்ணிட்டேனா ஒரு ராயல் ப்ளூ கலர்ல நமக்கு கிடைக்கும் எந்த அளவு தேவையோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம் இங்க் mix பண்ணேனோ ஷேக் பண்ணி எடுத்துட்டே பாருங்க ரொம்பவே அழகா ராயல் ப்ளூ கலர்ல ரெடி ஆயிடுச்சு அவ்ளோதான் 4 கலர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு
இப்போ இந்த நாலு கலரையும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். அப்போ தானே தெரியும் இது ரியலாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இப்போ இந்த ப்ளூ, வயலட், ஆரஞ்சு, எல்லோ கலர் எடுத்து நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். முத ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் அடிச்சு காட்டுறேன். பாருங்க பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சமா நான் உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். நல்லாவே இருக்கு, எனக்கு அடிக்கும் போதே தெரியுது. அடுத்து வந்து வயலட் கலர் அடிச்சு காட்டுறேன். இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிஜமாலே ஒரு நல்ல கன்சிஸ்டன்சில நமக்கு வந்திருக்கு. ரொம்ப ஓவரா வாட்டர் சேர்த்துற வேணாம். பாருங்க, உங்களுக்கே தெரியும் இது அடிச்சு அடிக்கும் போதே எனக்கும் வந்து அவ்வளவோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல நார்மல் பெயிண்ட்டுக்கும் இதுக்கும். இப்போ ஆரஞ்சு கலரையும் ப்ளூ கலரையும் நான் அடிச்சு காட்டுறேன். பாருங்க பாருங்க, நாலு கலரையும் நான் அடிச்சுட்டேன். இதை காய வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் காஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். பாருங்களேன், காஞ்சிருச்சு, நல்லாவே இது நல்லா காஞ்சிருச்சு. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, பர்ஃபெக்டாக நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, இந்த வயலட் கலரும் ஆரஞ்சு கலரும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கு. இங்க் சேர்த்தது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். இங்க் எல்லோ கலரும் நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம நாலு கலர்ல பண்ணியிருக்கோம். வேற எந்த கலர்ல வேணும்னு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர கிராஃப்ட் பார்த்து ஏதாவது குட்டீஸ் இந்த கிராஃப்ட் பண்ணீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து ஒரு ஹோம்மேட் பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வேற எந்த கலர்ல பெயிண்ட் வேணும், எந்த பெயிண்ட் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். வேற எந்த கிராஃப்ட் வேணும்னாலும் சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. கண்டிப்பா நீங்களும் இந்த பெயிண்ட்டை வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.